வேந்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக நம்ம நாட்டுக்கு கடவுள் கொடுத்த பொக்கிஷம்தான் இந்த மூலிகைகள். அந்த காலத்தில் மனுஷங்களை சாவிலிருந்து காப்பாற்றுறதுக்கெல்லாம் கூட மூலிகைகள் இருந்திருக்கு. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற மூலிகைகளை வச்சு எந்தெந்த நோய்களை எல்லாம் எளிமையாக குணப்படுத்தலாம்னு கற்றுக் கொடுக்குற நிகழ்ச்சி தான் நம்ம மூலிகை மருத்துவம் நிகழ்ச்சி. இன்றைக்கி நம்ம மூலிகை மருத்துவம் நிகழ்ச்சியில் நம்ம மருத்துவர் நமக்காக எந்தெந்த நோய்களை எல்லாம் குணப்படுத்துறதுக்கான மருந்துகளை சொல்லிக் கொடுக்க போகிறாருன்னு தெரிஞ்சுக்க வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் சிறுநீரக பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். நம்ம உடம்புல இருக்கிற மிக முக்கியமான ஒரு உறுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்னி தான். இந்த கிட்னியை நம்ம எப்படி எல்லாம் பாதுகாக்கலாம், இதுக்கு என்னெல்லாம் வழிமுறைகள் இருக்குன்னு நம்ம வைத்தியர் இப்போ நமக்கு சொல்லிக் கொடுக்க போறாரு. அது என்னன்னு இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உலகெங்கும் உள்ள வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். இப்போ பார்க்க போகிற மூலிகை மருத்துவம் வந்து சிறுநீரகம் பாதுகாக்கிறதுக்கான மருத்துவம். சிறுநீரகம் பாதுகாக்கிறது எப்படி, எல்லாருக்குமே இன்றைக்கி சிறுநீரகம் வந்து பழுதாகிட்டே வருது. அப்போ நம்ம முன்னெச்சரிக்கையாக வந்து நம்ம மருந்து சாப்பிட்டா தான் நமக்கு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி சாப்பிட்டு வந்தால் யாருக்கும் வந்து சிறுநீரகம் பாதிப்படையாது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் ஒருத்தருக்காவது கண்டிப்பாக வந்து சிறுநீரகம் போயிடுது. அதுக்கு வந்து இன்றைக்கி டயாலிசிஸ் போகிறாங்க, வாழ்க்கை பூரா போய் தான் ஆகணும், கடைசியில் இறந்து தான் போகணும். அது சுத்தமாகி நல்லானதாக கிடையவே கிடையாது. ஏன் நல்லாகாது, சிறுநீரகம் சுருங்கி இருக்கும், அதனால் அதை ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு காரணம் அவங்க சாப்பிட்ற உணவு. அதிகமாக எலுமிச்சம்பழ சாறு சாப்பிட்றவங்க, அதிகமாக புளிச்சோறு அந்த எலுமிச்சம் சோறு இதெல்லாம் சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் கிட்னி சிறுநீரகம் வந்து கண்டிப்பாக பாதிப்பாயிரும். அது மட்டும் இல்லை, அதிக அளவு வந்து காரத்தன்மை அதிகமாக சாப்பிட்றாங்க, உப்பு வந்து இன்றைக்கி வந்து ரசாயன உரம் போட்ட அரிசிகளை சாப்பாடுகளை சாப்பிட்டு வர்றதால அவங்களுக்கு வந்து உப்பு பாதிப்பாயிடுது. நேரடியாக சாப்பாட்லேயும் உப்பு போட்டுறாங்க, பருப்புலேயும் உப்பு போட்டுறாங்க, அது இல்லாமல் விவசாயி வேற உப்பு போட்டுறான். இதெல்லாம் சேர்ந்து மொத்த உப்பும் சேர்ந்து சிறுநீரகம் பழுதடைஞ்சிடுது. இன்றைக்கி வந்து சிறுநீரகம் சுத்தம் பண்ணணும், நம்ம சாப்பிட்ற உணவுனா 16 ஜோடி வந்து சிறுநீரகம் தேவை இருக்குதுன்னு சொல்லி இங்கே இருக்கிற பெரிய மருத்துவமனையில் பெரிய டாக்டர் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. 16 ஜோடி கிட்னிக்கு எங்கே போகிறது, இன்றைக்கி ஒரு ஜோடி தான் இருக்குது, அதில் ஒன்றை தாய்க்கு கொடுத்துட்டேன் இல்லை நான் தாய்கிட்டேருந்து புள்ள வாங்கிக்கிட்டான்றாங்க. அவங்க ஒன்றில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, ஆனால் அந்த ஒன்றும் வந்து இன்றைக்கி வந்து அவங்களோட பொருந்த மாட்டுது. அதை பொருந்துறதுக்கு 10 வருஷம் மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. 10 வருஷம் சாப்பிட்டோம், அந்த சிறுநீரகம் திருப்பி இதாகிடுது. 3 வருஷத்தில் சில பேருக்கு போயிடுது. இதெல்லாம் இல்லாமல் நம்ம இருக்கும்பொழுதே முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம சாப்பிட்ற உணவில் எவ்வளோ உப்பு போய் சேருதுன்னு தெரியாது, நம்ம சாப்பிட்ற பழங்களில் எவ்வளோ உப்பு போய் சேருதுன்னு தெரியாது. இன்றைக்கி கறி மீன் முட்டை சாப்பிட்றாங்க, அதில் எவ்வளோ உப்பு போய் சேருது, இதெல்லாம் சேர்ந்து நமக்கு இறைப்பையில் போய் உப்பு தங்குறதும் இல்லாமல் சிறுநீரகம் பழுதடைஞ்சிரும். பழுது அடைஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு வயிறு வீங்கிறது, கை கால் வீங்கிறது, நினைவாற்றல் குறைஞ்சது. எவ்வளோ திறமசாலியாக இருந்தாலும் பேசாமல் உட்காந்து தான் இருக்கணும், வேறு வழி இல்லை. எல்லாமே மறந்து போகும், தனக்குன்னு வரும்போது எல்லாமே மறந்து போகும். அவருக்கு வந்து உதவியாக யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா முதல்ல நல்லா இருக்கும்போது அதிகாரத்தோடு இருப்பாங்க, உடல் முடியாமல் அதிகாரம் செல்லாது. அப்போ வந்து சிறுநீரகம் பழுது அடைஞ்சதால் சின்ன பிள்ளைக்கு கூட கை கட்டி தான் அவங்க சொல்கிறத கேட்கணும். அந்த நிலைக்கு போகிறவங்களுக்கு கண்ணு பீலன்னு சொல்கிறோம். இதை கண்ணு பீலன்னு சொல்லுவோம். இது வந்து கண்ணில் வந்து இது இரவு நேரத்தில் தூங்கிட்டு கண்ணில் வந்து பீளை வெளியில் வரும், அந்த மாதிரி இருக்கும் இதனுடைய பூ. இந்த பூவை பார்த்தீங்கன்னா கண்ணு பீளை மாதிரியாக இருக்கும். இது வந்து சிறு பீழைன்னு மாற்றுப்பெயர் இருக்குது. இதை வந்து காப்புன்னு சொல்லுவோம். இதை கிராமப்புறங்களில் தை மாதத்தில் எல்லார் வீட்லேயும் இதை வீட்டுக்கு முன்னாடி கட்டியிருப்பாங்க. ஏன் கட்டுறாங்கன்னா, இரவு நேரத்தில் யாருக்காவது பாம்போ பல்லியோ வேறு ஏதாவது பூரானோ கடிச்சிருந்தா இந்த காப்பை ஒரு கைப்பிடி அளவு உருவி உள்ளுக்கு சாப்பிட்டு ஒரு சிறுநீரகமோ இல்லை மாட்டு கோமியமோ ஒரு 100 மில்லி குடித்தாச்சுன்னா எப்படியாப்பட்ட விஷமும் ஏறாது. 8 மணி நேரம் தாக்கு பிடிக்கும். அந்த 8 மணி நேரத்தில் நம்ம எங்கே வேணாலும் போகலாம். அதே போல் இதை சாப்பிடும்பொழுது சிறுநீரகம் பழுதடைஞ்சிருந்தாலும் சரியாகும். பாம்பு கொத்துனதும் என்ன ஆகும்னா சிறுநீரகம் வேலை செய்யாமல் போயிடும். அந்த சிறுநீரகத்தை மீண்டும் சரி செய்கிறதுக்கு இந்த காப்பை நம்ம பயன்படுத்துகிறோம். காப்பை பயன்படுத்தும் போது சிறுநீரகத்தை சுத்தம் செய்யும். அதோடு சேர்ந்து வெத்தலையினுடைய காரம் இதனுடைய காரத்தன்மை போய் சிறுநீரகத்தை சுத்தம் பண்ணும். சிறுநீரகத்தில் இருக்க உப்பை வந்து கழுவி எடுக்கும். அந்த நாளில் வெத்தலை பாக்கு போட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து சிறுநீரகம் பாதிப்பே இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய புகையிலை சேர்க்குறாங்க. புகையிலை சேர்க்குறவங்களுக்கும் பழைய முறையும் வேறு மாதிரி. அதனால் வெத்தலையை சாதாரணமாக போட்டால் தவறு கிடையாது. இதோட பன்னீர் திராட்சை, விதையுள்ள திராட்சை தான் சாப்பிடணும். இதில் வந்து விதை இருக்குது. பன்னீர் திராட்சையை நம்ம பயன்படுத்தினோம்னா விதை இருக்குது. இந்த விதையுள்ள திராட்சையை பயன்படுத்தினா முக்கியமாக மருந்தாக பயன்படும். இது வந்து அணுக்களை கூட்டக்கூடியது, நமக்கு வந்து அதிக அளவு சக்தியை கொடுக்கக்கூடியது. அதனால தான் விதையுள்ள திராட்சையை பயன்படுத்தணும். இதை வந்து சுத்தம் செய்யணும். சுத்தம் செஞ்சு நம்ம மருந்தில் பயன்படுத்தினா தான் நமக்கு வந்து ரத்தம் சுத்திகரிப்பாகி சிறுநீரகம் சுத்தமாகி சிறுநீரகத்தில் இருக்க உப்புக்கள் கழிவாகும். உப்புக்கள் கழிவானால் நம்ம சிறுநீரகம் பாதுகாக்கப்படும். இதோடு சேர்ந்து மிளகு சேர்க்கணும்.
மிளகு சேர்த்தா உள்ளே வந்து சிறு சிறு உப்பு தூள்கள், உப்பு தூள்கள் நம்ம சாப்பாட்டு உப்பு கிடையாது, ரசாயன உப்புகள். ரசாயன உப்பு வந்து சாதாரணமாக உடையாது. வாழைத்தண்டு சாராக நாங்கள் குடிக்கிறோம், வாழைத்தண்டு சாறு அதிகமாக சாப்பிட்டா அதிகமாக நடக்க முடியாமல் போயிடும், கை கால் செயல் இழந்து போயிடும், படுத்த படுக்கையாயிருவாங்க. இதெல்லாம் சொல்லுவாங்க வாழைத்தண்டு சாறு தினந்தோறும் சாப்பிட்லான்னு. அவங்கள சாப்பிட சொல்லுங்கள் தினந்தோறும், அதுக்கப்புறம் அவங்களுக்கே தெரியும் 6 மாதத்துக்கு கையில் பை கொண்டு போக முடியாது, பை கையை விட்டு கீழே விழுந்துடும். ஏன்னா வாழைத்தண்டு சாறு 3 நாள் சாப்பிட்டா அதுக்கு மேலே அவங்களால சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டாங்கன்னா கை கால் வந்து செயலிழந்துடும், சதையும் எலும்பும் பிரிஞ்சிடும். சதை தனியாக இருக்கும், எலும்பு தனியாக இருக்கும். மதம் கொண்ட யானைக்கு ஒரே ஒரு வாழை மரம் போட்டால் போதும், அந்த வாழை மரத்தை சாப்பிட்டு அது மதமே இல்லாமல் போயிடும் அந்த யானை. அந்த யானையினுடைய பலமே குறையும் போது நம்மெல்லாம் ஒரு கடுகளவு தான். அதனால் வாழைத்தண்டு சாரெல்லாம் வந்து இந்த சிறுநீரகத்தை முந்தி இருந்த மருந்துக்கு காப்பாற்றிச்சு, இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு நாளைக்கு சாப்பிடலாம், அப்போ தான் அது சரி வரும். இதை வந்து அடிக்கடி வந்து பயன்படுத்தக்கூடாது, அதுக்கு பதிலாக தான் திராட்சை பழத்தை பயன்படுத்த சொல்கிறோம். இது சாப்பிடும்போது சிறுநீரகம் பாதுகாக்கப்படும். சிறுநீரகத்தில் இருக்க கற்களை உடைக்கிறதுக்கு நம்ம மிளகை பயன்படுத்துகிறோம். மிளகை பயன்படுத்தும்போது சிறுநீரகத்தில் இருக்க கல் வந்து உடைஞ்சி வெளியாகும். சிறுநீரகத்தில் கல் இருந்தாலே அடி வயிற்றில் வலி இல்லை, இடுப்பு வலி இருக்கும். பின்பக்கம் வலி இருக்குதுனாலே அந்த சிறுநீர பையில் வந்து கல் இருக்குதுன்னு அர்த்தம். இடுப்பு வலி வந்துச்சுன்னா இடுப்பை போய் தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அது கிடையாது. இந்த இடத்துல கல் இருந்துச்சுன்னா பின்பக்கம் தான் வலிக்கும். அந்த இங்கே சிறுநீரகத்தில் இருக்க கல்லை சுத்தம் பண்ணோம்னா இடுப்பு வலி தன்னால் சரியாகும். இந்த மிளகை பயன்படுத்துகிறோம். இதெல்லாம் பயன்படுத்தி சிறுநீரகம் பாதுகாக்கிறதுக்கான மருத்துவத்தை இப்போ நம்ம பார்க்குறோம். சிறுநீரகம் பாதுகாக்கிறதுக்காக இப்போ மருந்து நம்ம தயாரிக்கிற முறையை பற்றி பார்க்க போகிறோம். 1 ஸ்பூன் உப்புத்தூள், 1 கொஞ்சம் மஞ்சத்தூள், 1/4 கிலோ முதல்ல உப்பு தண்ணியில் கழுவிடுவோம். அதில் உள்ள ரசாயன மருந்து இதெல்லாம் அடிச்சிருக்கிறதெல்லாம் மேலேயே ஒட்டியிருக்கோம், அதை கழுவி சுத்தம் பண்ணிக்கிறோம். இப்படி உப்பு தண்ணியில் முதல்ல கழுவிட்டு அடுத்து வந்து மஞ்சத்தூள் கலந்து மஞ்சள் தண்ணியில் கழுவணும். இப்படி கழுவி பழத்தை சுத்தப்படுத்தி வச்சுட்டு அது கூட இப்போ நம்ம வந்து அந்த 1/4 கிலோ பழத்துக்கு தேவையான மருந்தை நம்ம கூட சேர்த்து இது கூட வந்து ஒரு 2 வெத்தலை காம்பு நீக்கிடணும், இதோட சேர்ந்து அரைச்சிடணும். இந்த பழத்து கூடவே போட்டு அரைச்சிக்கணும். ஒரு 10 மிளகு எண்ணிக்கையில் 10 மிளகு போட்டுருவோம். 10 மிளகு இதோட சேர்த்து போட்டுருவோம். இந்த பழத்தோட அது மாதிரி காப்புன்னு சொல்கிற கண்ணுப்பிள்ளை செடி, காப்பு சிறுபிளைன்னு சொல்லி சொல்கிற இந்த மூலிகையை வந்து 1 கைப்பிடி அளவு போடணும். நம்ம பச்சையாக கிடைச்சதுன்னா கிராமத்தில் வந்து பச்சையாக கிடைக்கும், காஞ்சதும் பயன்படுத்தலாம். அப்படி கிடைக்கல, அந்த நேரத்துக்கு கிடைக்கல அப்படின்னாக்கா நீங்கள் நாட்டு மருந்து கடையில் போய் கண்ணுப்பிள்ளை பவுடரு பொடி கொடுங்க அப்படின்னு சொல்லி 100 கிராம் 50 கிராம் நீங்கள் வந்து கேட்டு வாங்கிக்கிறலாம். அந்த இதை இந்த கூழோடு சேர்த்து நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு கலந்து காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கணும். டெய்லியும் வந்து குடிச்சிட்டே வரணும். தினந்தோறும் வந்து 200 மில்லி அளவுக்கு இதை வந்து இப்போ நம்ம அரைச்சி அதை வந்து கூழாக எடுத்துட போகிறோம். நம்ம இதை வந்து 1/48 நாள் வரைக்கும் குடிக்கணும். அதிக வலி வந்து கல் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 5 எம்எம்மோ 10 எம்எம் அப்படின்னு சொல்லி மில்லிமீட்டரு சென்டிமீட்டர்னு சொல்லி நீங்கள் வந்து படம் எடுத்து மருத்துவர்கிட்ட போய் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி இருக்கிறவங்க வந்து அடி வயிற்றில்
பக்கவாட்டில் அடியில் கீழே நல்ல வலி இருக்கும், இடுப்பில் வலி இருக்கும். பெண்களுக்கும் அந்த வலி அதிகமாக இருக்கும். ஆனால் அவங்க வந்து அதை கிட்னியில் பாதிப்பு இருக்குது, அந்த சிறுநீரகத்தில் பாதிப்பு இருக்குன்றது அவங்களுக்கு தெரியாது. இடுப்பு வலி அப்படின்னே தான் நினச்சிட்ருப்பாங்க அவங்க. அப்படி இருக்கிறவங்களும் வந்து அந்த படம் எடுத்து பார்த்துட்டு அந்த அளவுக்கு இருக்கிறவங்க 48 நாள் வந்து காலையில் காலையில் இது 1/2 கிலோ பன்னீர் திராட்சை, 10 மிளகு, 1 கைப்பிடி அளவு வந்து சிறு பிள்ளை என்ற கண்ணுப்பிள்ளை அல்லது வந்து காப்புன்னு சொல்லிக்கலாம், 2 வெத்தலை காம்பு நீக்கிட்டு இந்த இதை அரைச்சி தினந்தோறும் காலையில் குடிச்சிட்டு வந்தாங்கனாக்கா அந்த மருந்து சாப்பிட்ற நாளையில் அவங்களுக்கு அந்த வலி சீக்கிரம் குணமாகும். இடுப்பு வலி போயிடும், கை கால் வலி, முட்டி வலி இதெல்லாம் போய் சீக்கிரமாக குணமடைஞ்சிருவாங்க. இது வந்து ஒரு மருந்தாக சாப்பிடாமல் ஒரு பழ ஜூஸாக சாப்பிட்டுக்கிறணும். பழச்சாறு மாதிரி தான் இது வந்து உணவே மருந்து, மருந்தே உணவுன்ற முறையில் நம்ம இதை குடிச்சிட்டு வரணும். அப்படி குடிச்சிட்டு வர்ற நாட்களில் வந்து அவங்க மாமிச உணவுகள், புளிப்பான உணவெல்லாம் சாப்பிடக்கூடாது. அதாவது தக்காளி சாதம், புளிச்சாதம், தயிர் சாதம் கூட அதிகமாக புளிப்பாக உள்ளதை வந்து அவங்க குடிக்கக்கூடாது. பெண்கள் வந்து அதிகமாக வந்து புளிப்பு தான் விரும்புவாங்க. அப்படி சாப்பிட்றவங்க இந்த மருந்து சாப்பிட்ற நாளையில் வந்து அதை தவிர்த்துட்டு சாப்பிட்டாங்கனாக்கா சீக்கிரமாக குணமடைஞ்சிருவாங்க. சிறுநீரகம் பாதுகாக்கிறதுக்கு இந்த மருந்தை வந்து 1 வாரத்துக்கு 1 முறை சாப்பிட்டா போதும். சாதாரணமாக எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லைன்னா 1 வாரம் 1 முறை சாப்பிட்டா வாழ்நாள் முழுவதும் சிறுநீரகம் பாதுகாக்கப்படும். இது 1 வாரம் 1 முறை நீங்கள் எங்கேயாவது போனால் வெயில் நேரத்தில் பழச்சாறு சாப்பிட்றோம், ஆனால் இதை வந்து வீட்டில் கொண்டு வந்து வீட்டில் எல்லாம் செஞ்சு குடும்பத்தோடு சாப்பிட்டா சிறுநீரகம் அதிகமாக பெருகும், நிறைய சிறுநீர் போகும். சிறுநீர் போகும்போது அதில் உள்ள உப்புக்கள் கழுவிடும், சிறுநீரகம் பாதுகாக்கும். அந்த பாதுகாப்பு தேவைக்கு தான் இதை செய்கிறோம். சிறுநீரகத்தில் கல் இருந்தாலும் வெளியில் வரும், எல்லாருமே சாப்பிட்லாம். கல் இருக்கிறவங்க தான் இல்லை, இல்லாதவங்க சாப்பிட்றதுக்கு இது ஒரு முக்கியமான மருந்து. 1 வாரம் 1 முறை எடுத்துக்கிட்டால் போதும், தவறே பண்ணாது. தினந்தோறும் சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது, இல்லை 1 மாதம் 1 முறை சாப்பிட்டா கூட போதுமானது. ஏன்னா அடிக்கடி வந்து நிறைய பேர் சாப்பிட்டா நம்ம நோயாளின்ற ஒரு நினப்பு வந்துடும். அதனால் 1 மாதம் 1 முறை எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு. இதை வந்து 1 மாதம் 1 முறை சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அடி வயிற்றில் வலி இருக்காது, சிறுநீரகம் நல்லா வந்து செயல்பட ஆரம்பிச்சிடும், நிறைய சிறுநீர் போக ஆரம்பிச்சிடும். 1 நாளைக்கு 6 முறை சிறுநீர் போச்சுனால எந்த ஒரு சிக்கலும் இருக்காது. சிறுநீரகம் பாதுகாக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான மருந்து. நீங்க பார்த்துட்டு இருக்க மூலிகை மருத்துவம் நிகழ்ச்சியில் அடுத்ததா ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். பொதுவாக 40 வயசுக்கு மேலே வர மூட்டு வலி இப்போ சின்ன வயசு பசங்களுக்கே வர ஆரம்பிச்சிடுது. இந்த மூட்டு வலி வர்றதுக்கு காரணம் என்ன, இதை நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படின்றதுக்கான நிறைய வழிமுறைகளை நம்ம வைத்தியர் இப்போ நமக்காக சொல்லிக் கொடுக்க போகிறாரு. அது என்னன்னு இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்க்க போகிற மூலிகை மருத்துவம் வந்து முட்டி வலிக்கான மூலிகை மருத்துவம். படியில் நடக்கணும் அப்படின்னும்போது தவறி விழுந்தால் முட்டி வீங்கிடுது, இருசக்கர வாகனத்தை வந்து உதைக்கும்போது அது லேசாக கம்பி பட்டதும் முட்டி வீங்கிடுது, லேசாக வந்து நாற்காலியில் பட்டதும் வீங்கிடுது. ஏன்னா பலம் இழந்து போயிருக்குது காலில் வந்து, அதனால் லேசாக பட்டாலே அந்த இடம் வீங்கிடுது. உள்ளே காத்தேறினா மாதிரி இருக்கிறது, அது என்னென்னமோ பண்ணி இன்றைக்கி ஊசி போட்டு அதுலேருந்து நீர் எடுக்கிறாங்க, அது இல்லைன்னா வேறு எதாவது வச்சு ஒத்தனை கூட இந்த மாதிரி பல மாதிரி செஞ்சு அந்த கால் வீக்கத்தை சரி பண்ணுறாங்க. ஆனால் மீண்டும் வந்து கால் வீங்கிக்கிறது, அவங்களால் நடக்கவே முடியல. படி ஏறி 10 படி ஏறி இறங்கினதுமே கால் வீங்கிக்கிறது. அதுக்கு முன்னாடி ஊசி போட்டால் 1 மணி நேரத்துக்கு நல்லாயிருக்கு. இந்த மாதிரி வந்து மாறி மாறி வீக்கம் வருதுன்னா சத்து பற்றாக்குறையில் வருது. அவங்க வந்து உணவு பழக்கத்தை மாற்றணும். உணவில் வந்து நல்ல சத்தான உணவு எடுக்கணும். சாதாரணமாக வந்து கொஞ்சமாக வந்து சாப்பிட்றோம், நிறையா குண்டாக இருக்கிறாங்கன்னு வாங்க, நிறையா சாப்பிட்டா வந்து ஒல்லி ஆகிடுவாங்க. கொஞ்சமாக சாப்பிட்டா தான் குண்டாக இருப்பாங்க. அப்போ வந்து 32 கவாலம் சாப்பிடணும். 32 கவாலம் சாப்பிட்டா கண்டிப்பாக எப்படியாப்பட்ட உடம்பு வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும். உடல் சுருங்கிச்சுன்னா உடல் இடையின் அளவு வந்து குறையும். இடையினுடைய அளவு குறையும் போது கால் வீக்கம் குறையும். அது இல்லாமல் கொஞ்சமாக சாப்பிட்டு நிறையா வந்து நொறுக்கு தீனிகளை திங்கிறது அந்த மாதிரி திங்கும் பொழுது சும்மா உள்ள உள் சுரப்பிகள் சுரந்து சுரந்து உடம்பு வந்து வீங்கிட்டே போகும், அதிக பலுவாக இருக்கும். அப்போ வந்து கால் முட்டி எடை தாங்காமல் வீங்க ஆரம்பிச்சிருது. லேசாக எங்கேயாவது பட்டதுமே மொத்தமாக வீங்கி உள்ள ஜவ்வு வெடிச்சிருதுன்றாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகளை வந்து முட்டி வீக்கம் வந்துடுது. இந்த முட்டி வீக்கம் வந்தவங்க எத்தனை முறை கட்டு மாவு கட்டு போடுறாங்க, இல்லை பல மாதிரி எண்ணெய்களில் கட்டு போடுறாங்க, ஒத்தடம் கொடுக்குறாங்க, இப்படி கொடுத்துட்டு வரும்போது அந்த வீக்கங்கள் உடைஞ்சி ஜவ்வு வெடிச்சு போச்சு, உள்ளே கிழித்து ஜவ்வை ஒட்டணுன்றாங்க. எத்தனை முறை ஒட்டினாலும் மீண்டும் மீண்டும் கால் வந்து சேதமாயிரும். கிழிச்சாலே அது மீண்டும் மீண்டும் அந்த அறுவை சிகிச்சை கொண்டு போயிட்டே தான் இருக்கும். கால் வந்து ஒரு மோசமான இடத்துல இருக்கும். அந்த கால் மடக்கப்படாமல் போயிடுச்சுன்னா அப்புறம் வாழ்க்கை பூரா நடக்க முடியாமல் போயிடும். சாதாரணமாக முட்டி வீங்குதுன்னா சத்து பற்றாக்குறையில் தான் வீங்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா
பதினெட்டு வயசு பையனுக்கு காய் கால் முட்டி வீங்குது. அன்னைக்கு பார்த்தோம்னா அறுபது வயசு பெரியவங்களுக்கு கால் வீங்குதுன்னா கொஞ்சம் சத்து பற்றாக்குறை, உணவு பற்றாக்குறை, அவங்களுக்கு வந்து பொருளாதாரம் இல்லாமல் இருந்ததால் முட்டி வீங்குச்சு. இன்றைக்கி எல்லாமே இருக்குது, ஆனால் உணவு சரியில்லை. இன்றைக்கி இருக்கிற மாமிச உணவுகள் சாப்பிட்டதுமே உடம்பு வந்து வீங்கிட்டே போகுது. அதை சாப்பிட்டவங்க வேறு எந்த மாமிசத்தையும் சாப்பிட மாட்டுறாங்க. அப்போ வந்து சத்து பற்றாக்குறையில் கை கால்கள் மட்டும் ரொம்ப பெருசு பெருசாகிடுது. இது இல்லாமல் வாழைத்தண்டு சாறு ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் சாப்பிட்லாம், தினந்தோறும் சாப்பிட வச்சுறாங்க. தினந்தோறும் சாப்பிட்டா உடம்பு முழுவதும் பலம் இழந்து கை கால் வந்து வீங்க தான் செய்யும். அவங்கள வந்து செயல் இழக்க செஞ்சிடும், நடக்க விடாமல் செஞ்சிடும், படுத்த படுக்கையில் போடுறோம். இதெல்லாம் சரி செய்கிறதுக்கான மருத்துவத்துக்கு இப்போது பூவரசு இலை, அரசு வந்து அரச இலை வேற, இது பூவரசு. பூவரசு வந்து இதை பயன்படுத்துகிறோம். இதனுடைய இலையை வந்து பயன்படுத்தும் பொழுது முட்டியினுடைய வீக்கத்தினுடைய வலியை குறைக்கும். அந்த வீக்கத்தை குறைக்கக்கூடியது பூவரசு. நிறைய இதுக்கு நம்ம பயன்படுத்தலாம், நிறைய மருத்துவத்துக்கு பயன்படும். இது தோல்லையும் வேலை செய்யும், முட்டிக்குள்ளேயும் வேலை செய்யும். அந்த ஜவ்வு இருக்குது பார்த்திங்கன்னா, ஜவ்வு வெடிச்சிருந்தாலும் அதில் வேலை செய்யக்கூடியது இந்த பூவரசு. பூவரசு இலையை வந்து நம்ம இதுக்கு பயன்படுத்துகிறோம். இதோட சித்தரத்தை, சித்தரத்தையை எங்கே போடுறோமோ அந்த இடத்துல இருக்க வலி எடுக்கக்கூடியது. நம்ம வாய்க்குள்ளே வச்சுருந்தோம்னா வாய்க்குள்ளே இருக்க வலியை சரியாக்கும். உடம்பு மேலே போட்டோம்னா உடம்பு வலியை சரியாக்கும். இது முட்டி மேலே போட்டோம்னா முட்டியினுடைய வலி எடுக்கக்கூடியது. அந்த இடத்துல இருக்க வலியை அறுத்து எடுக்கிறதால தான் இதுக்கு பேர் அறத்தைன்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த அறத்தையை பயன்படுத்தும்போது அந்த வலி, முட்டியில் உள்ள வீக்கம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும், அந்த வலியும் குறைய ஆரம்பிச்சிடும். வெள்ளை மிளகு, வெள்ளை மிளகு நம்ம பயன்படுத்தணும். வெள்ளை மிளகினுடைய காரத்தன்மை, அதனுடைய தன்மையை பயன்படுத்தும்போது அந்த வலியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க ஆரம்பிச்சிடும். வலியை கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கும்போது எவ்வளவு முட்டி வீங்கியிருந்தாலும் அது சரியாக ஆரம்பிச்சிடும். முட்டி வீக்கம் அப்படின்னு பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் கண்டிப்பாக உடலில் வந்து உணவு பழக்கங்களை மாற்றாமல் இது வந்து சரி பண்ண முடியாது. சரியானாலும் மீண்டும் வலிக்குதுன்னா அவங்க உணவு பழக்கத்தை மாற்றியே ஆகணும். உணவு பழக்கத்தை மாற்றினா தான் கண்டிப்பாக சரியாக வரும். கிராம்பு, கிராம்பை வந்து வலி நிவாரணியாக பயன்படுத்தலாம். கிராம்பில் வந்து நிறைய தைலங்கள் செஞ்சு, தலைவலி தைலம், முட்டி வலி தைலம், பல்வலி தைலம், இந்த மாதிரி பல தைலங்கள் தயாரிக்கலாம். ஏன்னா இது வந்து வலி நிவாரணி. கிராம்பு வந்து பூச்சிக்களை கொள்வது மட்டும் இல்லாமல் வலியை வந்து கட்டுப்படுத்தக்கூடியது, வீக்கத்தை குறைக்கக்கூடியது. அதனால தான் கிராம்பை வந்து சாப்பிடும்போது சாப்பாட்டில் போட்டிருக்காங்க. உடல் வீக்கமாக இருக்கிறவங்க அதை சாப்பிடும்போது அதனுடைய வாசமும் எல்லாம் சேர்ந்து உடலில் உள்ள நீர்களை வெளியேற்றி அந்த வலியை குறைக்கக்கூடியது இந்த கிராம்பு. இந்த கிராம்பை பயன்படுத்தும்போது எவ்வளவு வீக்கமாக இருந்தாலும் அந்த வீக்கம் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகளை உண்டு பண்ணும். இது வேப்ப எண்ணெய். வேப்ப எண்ணெயை ஏன் பயன்படுத்துகிறோம்னா, அந்த வேப்ப எண்ணெய் போட்டோம்னா தோல் துவாரங்கள் திறக்கும். தோல் துவாரங்கள் திறக்கும்போது அதன் வழியாக நீர்கள் உள்ளே இருக்கிற நீர் வெளியாகும், ஜவ்வு வந்து ஒன்று சேர்கிறதுக்கான வாய்ப்புகளை உண்டு பண்ணும். தேங்காய் எண்ணெயை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக தோலுக்குள்ளே போகாது, அது தோலினுடைய துவாரங்களை அடைக்கக்கூடியது. தோலினுடைய துவாரங்களை அடைக்கும் பொழுது அது வந்து சரியாகாது. அதனால் கண்டிப்பாக வந்து வேப்பெண்ணெயை தான் பயன்படுத்தணும். வேப்பெண்ணெயை பயன்படுத்தணும்னா இது வந்து சூடு, இது அதிக அளவு சூடை உடலில் உண்டாக்கும். அந்த முட்டியில் உள்ள வீக்கத்தில் வந்து சூடை உண்டாக்கும் பொழுது அந்த வீக்கம் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதுக்காக வேண்டி தான் வேப்பெண்ணெயை பயன்படுத்தணும். இதையெல்லாம் பயன்படுத்தி முட்டி வீக்கத்துக்கான மருந்தை இப்போது இந்த முட்டி வலிக்கான மருந்தை இப்போ தயாரிக்க போகிறோம். முட்டி வலிக்கு வந்து முக்கியமாக வந்து முதல்ல வந்து பூவரசு இலை. பூவரசு இலைக்கு வந்து வேப்பெண்ணெயை ஒரு 75 மில்லி எடுத்துருக்கோம். அதை வந்து காய்ச்சணும். முதல்ல இதில் வந்து பூவரசு இலை ஒரு 3 இலை எடுத்துக்கிட்டால் போதுமானது. மிளகு வந்து ஒரு 15 மிளகு, வெள்ளை மிளகு. கிராம்பு வந்து ஒரு 10 கிராம்பு எடுக்கணும்.
சித்திரத்தை வந்து ஒரு ஒரு கிராம் அளவு எடுத்துட்டா போதும், அதை இடித்து நல்லா தூள் பண்ணி வச்சுருக்கோம், அதுலேருந்து ஒரு கிராம் அளவுக்கு எடுத்து. இதை ஏன் இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம வந்து அந்த இதை சூடு பண்ணணும் எண்ணெயை? எதுக்காகனாக்கா அந்த எண்ணெய் முறிஞ்சு ரொம்பவும் வந்து அந்த மருத்துவ குணம் இல்லாமல் போயிடும் அப்படின்றதுக்காக இதமான சூட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறந்தான் அந்த பவுடரு பொடி இதெல்லாம் போட்டு பச்சை இலையாக இருக்கிறதுனால திடீர்னு சொல்லி தீப்பிடிக்கிற வாய்ப்புகள் இருக்குதுன்றதுனால எல்லாமே போட்டுட்டு தான் நம்ம அடுப்பில் வச்சு இதமான சூட்டில் வச்சு காய்ச்சி எடுக்கணும். இப்போ எண்ணெயை அடுப்பில் முதல்லையே வச்சுட்டு இதெல்லாம் வந்து நம்ம தயார் பண்ணி போடுறதுக்குள்ளேயும் வந்து எண்ணெய் கருகி முறிஞ்சு போயிடும். அதனாலேயே வந்து நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இதமான சூட்டில் வச்சு காய்ச்சி வடிகட்டி எடுக்கணும். எண்ணெய் ரொம்ப கொதிக்க விடாமல் அந்த நுர நுறையாக நுரைச்சி வர்றப்பவே வந்து நம்ம அந்த எண்ணெயை வந்து இறக்கிடணும். ரொம்ப முறுகி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு முறுக விடக்கூடாது. இந்த முட்டிவலி எண்ணெயை வந்து இதமான சூட்டில் இறக்கியிருக்கோம், அதுக்கு மேலே என்னும் போது பார்த்துருப்பீங்க, அதை வெடிச்சது பார்த்துங்க. வெடிக்கும்போது நம்ம கண்ணில் பட்டுறோம், கண்ணில் பட்டுனா கண் போயிடும். அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். முகத்தை கொஞ்சம் மறைச்சிக்கிட்டு தான் இந்த எண்ணெயை காய்ச்சணும், இல்லை ஒரு தட்டு எடுத்துகிட்டு முன்னாடி இப்படி மறைச்சிக்கிட்டே காய்ச்சணும். ஓரளவுக்கு அந்த தட்டுலேயே இதாகும். இதனுடைய சூடு, இதனுடைய வாசம் வந்து அப்படியே வேப்ப எண்ணெய் மனத்தோடு இந்த பூவர சேலையும் சேர்ந்து இருக்கிறதால அந்த வலியை வந்து சீக்கிரம் எடுக்கும். கால் வீக்கம் குறையணும்னா சிறு தானியங்களை பயன்படுத்தணும். சிறு தானியங்களில் குருதவள்ளி அரிசி திணை இதை வந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த உடம்பு வந்து எவ்வளோ குண்டாக அது வந்து குறைக்க ஆரம்பிச்சிடும். அந்த சிறு தானியங்கள் சாப்பிடும்போது திணையும் குருதவள்ளியும் சாப்பிட்டாங்கன்னா அவங்க உடம்பில் உள்ள கொழுப்புக்கள் கரைய ஆரம்பிச்சிடும், நல்ல திடகாத்தியமாக இருப்பாங்க, அவங்க உடல் வந்து கட்டாக மாறும். அப்போ வந்து உடம்பு வந்து தாங்கக்கூடிய இடையை வந்து முட்டி தாங்கும், இல்லைனா முட்டி ஜவ்வு வெடித்து உள்ளே வீங்கி எந்த நேரமும் கால் வீங்கிட்டே இருக்கும். காலுக்கு வந்து இன்றைக்கி நிறைய துணி போட்டு கட்டுறாங்க, கட்டிட்டு நடந்தாலும் போய் அவுத்து விட்டதும் கால் வந்து புஷுன்னு வீங்கிக்கிறோம். அந்த வீக்கம்லாம் இல்லாமல் ஆகணும்னா இந்த எண்ணெயை பயன்படுத்தணும். இந்த எண்ணெயை தேய்ச்சாலே அங்கே இருக்க வலி போகிறது உங்களுக்கு அப்போவே தெரியும். தேய்ச்ச 10வது நிமிஷத்தில் வலி குறைய ஆரம்பிச்சிடும். வலி குறைஞ்சா நீங்கள் வேகமாக நடக்க ஆரம்பிச்சுருவீங்க. நல்லா நடந்துட்டு வந்து அதுக்கப்புறம் நல்லா 2 மணி நேரம் கழித்து தான் ஒத்தனம் கொடுக்கணும். எண்ணெயை தடவுனதும் உடனே ஒத்தனம் கொடுக்கக்கூடாது. உடனே கொடுத்தீங்கன்னா அது வேலை செய்யாது. ஏன்னா தோல் துவாரங்கள் வழியாக முட்டிக்குள்ளே இறங்கணும். அந்த எண்ணெய் இறங்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். அது இறங்கி உள்ள எல்லா இடத்துலையும் இறங்கினதுக்கப்புறம் ஒத்தனம் கொடுத்தோம் கத்திரிக்காயில் அப்படின்னா அந்த உள்ளே இருக்கிற வலியை முழுவதும் எடுத்துடும், நீரை வெளியில் எடுத்துடும். ஜவ்வு வெடிச்சிருந்தா கிழிஞ்சிருந்தாலும் அந்த ஜவ்வை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்றதுக்கு வழியை உண்டு பண்ணும். இதை தினந்தோறும் பயன்படுத்தலாம், இல்லை வலி வந்தால் மட்டும் பயன்படுத்துங்க. வலி இல்லை, எனக்கு ஒரு நாள் போட்டதும் எனக்கு 1 மாதத்துக்கு வலி இல்லைன்னா வச்சுக்கிங்க, இந்த எண்ணெய் கெட்டு போகாது. மீண்டும் எடுத்து வெயிலில் 10 நிமிஷம் வச்சிங்கன்னா அந்த வெயிலில் காய்ஞ்சாலே போதும், திருப்பி அடுப்பில் வைக்க வேண்டாம். அந்த வெயிலில் வச்சுட்டு மறுபடியும் எடுத்து பயன்படுத்தினீங்கன்னா முட்டி வீக்கத்துக்கு கண்டிப்பாக அது வந்து சீக்கிரமாக நல்ல ஒரு பலனை கொடுக்கும். இந்த எண்ணெயை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம மூலிகை மருத்துவம் நிகழ்ச்சியில் 2 நோய்களுக்கான எளிமையான வைத்தியத்தை பார்த்து தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.